வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மைனிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மைனிங் ஆப்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மைனிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 25 20 above ஓகேங்களா, அவ்வளோ ஆப் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எதுக்காகனா ஒரு இன்ஸ்பிரேஷன், பெரிய இன்ஸ்பிரேஷன்னாக்க நம்ம ரெமிட்டானோம் ஓகேங்களா. ஸோ ரெமிட்டான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரஸ்டபுளாக தந்து லிஸ்ட் பண்ணி விட்ரா கொடுத்துட்ருக்காங்க எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே இப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் நமக்கு பை சத்தோஷி எல்லாமே வரப்போகுது சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வந்திருக்கிறது தான் இது ஓகேங்களா. ஸோ சிக்மா நெட்வொர்க்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆச்சு மைனிங் ஸ்டார்ட் ஆகி. ஸோ இவ்வளோ நான் வந்து நான் அதை பண்ணலை, ஏன்னாக்கா நிறைய வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சும்மா வந்து ஏதாவது பண்ணிவிட்டு ஸ்கேம் ஆகிடக்கூடாதுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு தான் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தோம் ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படி இருக்குது ஓகேங்களா. ஸோ ஏன்னா நிறைய வந்து நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வீணாக போயிடும். ஸோ அது இப்போ கூட நம்ம 25 26 27 ஆப்கிட்ட பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே ட்ரஸ்டபுளாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இடைப்பட்ட காலத்தில் அவங்க கொடுக்குற அப்டேட்டை பொறுத்தான் இருக்குது. திடீர்னு வேறு ஏதாவது அப்டேட் கொண்டு வருவாங்க, ஸோ இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பிளான் கொண்டு வந்தாங்கன்னா ஸ்கேம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. எல்லாமே ரெமிட்டனாகவும் ஆகிடாது, எல்லாமே பையவும் ஆகிடாது, சம்டைம் எரரும் வரும் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஸ்கேமும் நம்ம வாய்ப்பு இருக்கும், அதனால தான் நம்ம நிறைய ட்ரை பண்ணணும் ஓகேங்களா. ஒன்று இல்லை ஒன்று வந்து நம்ம கிளிக் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. சரி ஓகே புரியும் நம்புகிறேன் ஓகே. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனிங் ஆப் வந்து நம்ம எப்படி பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக இங்கே தான் வரும் நம்ம டெலிகிராம் சேனலுக்கு. ஸோ இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இங்கேருந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போகும் ஓகேங்களா. ஸோ இங்கே போய் டவுன்லோட் அப்படின்னு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ரெஃபர் போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணால் காப்பி ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ஸ்டார் இண்டியா பார்த்தா நல்லா ஸ்டார் இண்டியா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, 4.4 கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணினா இருக்கும், டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணினா இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் இங்கே கொடுக்கக்கூடாது, ஒரு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்கலாம், ஸோ எல்லாம் கூகுள் கொடுக்கலாம் ஓகேங்களா. நான் க்ரியேட் அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி போட்டுக்கோங்க, இங்கே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு கேப்ஸ் போட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் லோயர் போட்டுங்க, அப்படியே கேப்ஸு ஒரு சிம்பிள் ஆஷ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு, ஸோ நம்பர்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ராங்காக போடணும் சரிங்களா. இது வந்து வேணால் ஃபண்ட் நீங்கள் மைன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ மைன் பண்ணி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது லிஸ்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபண்ட் இருக்கும் அதில். ஸோ அதுக்காக தான் இதை பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக போடணும் சொல்கிறது. ஸோ க்ரியேட் அக்கௌண்ட் அப்படி தான் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கோடும் சொல்லிட்டு இங்கே போடணும். அது என்னென்னக்கா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும், ஸோ அந்த மெயிலில் வரக்கூடிய கோடு எடுத்து போடணும், இந்த மாதிரி வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணால் காப்பி ஆயிடும். ஸோ அந்த கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கடுத்த பேஜ் இப்படி தான் இருக்கும், இங்கே இங்கிலீஷ்னு இருக்கும், அப்படியே கொடுத்துட்டு லாங்குவேஜ் செலக்ட் லாங்குவேஜும் கொடுத்துருங்க. வேறு ஏதாவது லாங்குவேஜ் இருந்தால் இங்கிலீஷை வச்சுட்டு லாங்குவேஜ் கொடுங்க ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் போடணும் ஓகேங்களா. எந்த யூசர் நேம்னா என்னோடய யூசர் நேம் ஓகேங்களா. ஸோ நான் கொடுத்துருக்கிற ஏதாவது ரெஃபர் கோடு சொல்கிறேன் இல்லையா, அதை வந்து இங்கே போடணும், இந்த பாக்ஸில் போடணும். ஸோ நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன், ஸோ அது உங்களுக்கு ஷோ ஆகும், அந்த கோடு இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எப்படி போடணும் அப்படின்னா உங்கள் ஐடி கார்டு இருக்கிற மாதிரி போடணும். நீங்கள் எந்த கார்டை கொடுத்து நீங்கள் ஃபியூச்சரில் கேவிசி பண்ண போகிறீங்களோ அதை மாதிரி கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம், உங்கள் யூசர் நேம் ஏதாவது நார்மலாக போடுங்களேன், இப்போ நான் ஓஎம்எம் தமிழ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன போடுறீங்க அது மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா. யூசர் நேம் நீங்கள் என்னென்ன போடலாம், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் கன்ஃபார்மாக நீங்கள் ஐடியில் இருக்கிறத மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ போட பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் மேலே கேட்டீங்க. ஸோ நான் ஒரு வீடியோ பார்த்தபோது எனக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து மெல்டோனியில் பார்த்தீங்கன்னா, ஸோ மெல்டோனியா அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நேம் வந்து தப்பு தப்பாக கொடுத்துட்டேன், ஐடி கார்டு மாதிரி கொடுக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கொண்டு வராங்க அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷனு. ஸோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் இப்போயே பண்ணிட்டீங்கன்னா இஷ்யூ கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட்னு இருக்கும், அந்த பூஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், ஒரு ப்ளே வீடியோ வரும். ஸோ வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கெட்டிய கிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும், இதை கெத்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ திரும்ப வந்து ஒரு வீடியோ ப்ளே ஆகும். இந்த வீட்டு இந்த ஆட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 1.0 அதாவது வாஷ் பவர் ரேட்டு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. அதாவது தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதான் ஃபஸ்ட்டு கிட்டு. ஸோ வந்துருச்சுன்னா ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சுன்னா இங்கே உங்களுக்கு ஆட் ஆகிடும் ஓகேங்களா. ரிசீவ்டு வந்துச்சு பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் இன்வைட் கோடு, இன்வைட் கோடு இந்த இன்வைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இந்த இன்வைட் கோடு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃபஸ்ட் இப்போ நம்ம என்னோடய ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஸ்கோர் பண்ணுங்கள் கீழே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களோட ட்விட்டர் பேஜ், இன்ஸ்டாகிராமு, அப்புறம் வந்து டெலகிராமு, ஃபேஸ்புக் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் போயிட்டு ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 5-5 பாயிண்ட் கிடைக்கும்.
சரிங்களா, 5 சிக்மா கிடைக்கும். ஸோ 20 காயின் கிடைக்கிறது உங்களுக்கு. ஸோ அது எல்லாமே இங்கே வந்து ஆட் ஆகிடும் சரிங்களா. ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரெஃபர் கோடு போட்டால் தான் உங்களுக்கு 5 டோக்கன் ஆட் ஆகும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக, இல்லைனா இங்கே 0 தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் அது மஸ்ட்டு நீங்கள் போடணும் ஓகேங்களா. அவ்வளோ அவ்வளோதான். இப்போ வந்து எனக்கு டைம் முடிச்சு இப்போ திரும்ப வந்து அதாவது 24 ஹவர்ஸ்க்கு விட்டு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மைனிங் கிட் இருக்கு இல்லையா, அந்த வந்து கிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆட் பார்க்கணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி இங்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு உள்ளே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உள்ளே போய் பாருங்கள், ஆட் இருந்தால் பார்த்துக்கலாம். ஆட் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த பவர் வந்து ஆட் ஆகும். சிம்பிள் அவ்வளோதான். இது பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் 24 ஹவர்ஸ்க்கு பண்ணாலே போர்மானது ஓகேங்களா. சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அந்த கிட்டுங்கிறது கிடைக்கும். அதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க. ஓகே முடிஞ்சிடுச்சு இப்போது. ஸோ பார்க்கலாம் இப்போது ஓகேங்களா. இப்போது 4 சிக்மா இது கிடச்சிருக்கு சரிங்களா. இது இந்த அதாவது இந்த மாதிரி டோக்கன்ஸும் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இந்த காயின்ஸ் 4 காயின் எங்களுக்கு ஆட் ஆகிச்சுப்போம் சரிண்ணா. இந்த மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ 20 நிமிஷம் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 20 நிமிஷம் வச்சு திரும்ப போய் பார்க்கணும் போகலாம். ஸோ பார்க்காம தரமத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு மைனிலே நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதே நமக்கு பொறுமான தான் இருக்கும். ஏன்னா 18.5 ஒரு பர் அவர் கிடைக்குது. ஸோ இது நல்ல பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் ஓகேண்ணா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்வைட் பண்ணலாம் தான், இன்வைட் பண்ணலாம் தான் சொன்ன மாதிரி இந்த இன்வைட் இருக்குது, நான் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதான் உங்களோட ரெஃபர் கோடு. இங்கே நான் யூசர் நேம் கொடுத்தேன் இல்லையா, அதை விட என்னோடய யூசர் நேம் சாரி ரெஃபர் கோடு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூசர் நேம் என்ன கொடுக்குறீங்களோ உங்களோடது அதுதான் உங்களோட இன்வைட் கோடு. ஸோ சிம்பிள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் முடிச்சிட்டேன் இந்த கேஒய்சி. ஒன்று இப்போ நான் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் கொடுக்க தேவையில்ல. சிம்பிளாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த நேம் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்போ பண்ணிக்கலாம். உள்ள இங்கே வந்து கூட பண்ண முடியும். ஸோ நான் அதை முடிச்சுட்டேன், கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரிங்கிறது இந்தியன்னு வச்சுங்க ஓகேங்களா. இந்தியா வச்சுட்டு கீழே வந்து உங்களோட மொபைல் நம்பர், இந்த இடத்துல மொபைல் நம்பர் அவ்வளோதான் சிம்பிள். கொடுத்துட்டீங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஒப்பினா சேவ் ஆகிடும். ஸோ அதாவது கேஒய்சி ஸ்டெப் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரூஃப் அதெல்லாம் கேட்பாங்க. அது ஒரு 4 to 5 மந்த்ஸ் ஆகும். 2023 இது வந்து லிஸ்ட்டு பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஏன்னா ஆல்ரெடி 6 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 6 மாதம் ஏன்னா மேக்ஸிமம் ஒரு சாரி மினிமம் 1 இயர் தான் கொடுப்பாங்க ஒரு ஒரு மைனிங் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதிகபட்சமாக 2-3 இயர்ஸ் கூட கொடுப்பாங்க. ஆனால் நார்மலாக 1 இயரில் லிஸ்ட்டு பண்ணிடுவாங்க ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் இன்னும் ஒரு மேக்ஸிமம் 6 மந்த்து கொடுப்பாங்க அவ்வளோதான். ஸோ மேபி மார்ச் ஏப்ரலில் வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ நான் அந்த அப்டேட்டில் நான் மட்டும் சார் இன்ஃபார்ம் பண்ணுறேன். மஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்டில் நீங்கள் பார்த்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலெட்டு எங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் நமக்கு எவ்வளோ டோக்கன் இருக்குன்னு. ஸோ 24 ஷோ ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தான் அப்டேட் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு போன சீசனுக்கு இப்போ வந்து ஆட் ஆச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணதெல்லாம் வந்து அடுத்த வாரத்தில் ஆட் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா விட்ரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஓகேங்களா. மினிமம் ரெப்புடேஷன் பார்த்திங்கன்னா 5% அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி தான் நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் பெட்டரும் கூட. இப்படி பண்ணும்போது தான் அந்த காயின் வந்து ரொம்ப டம்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ எல்லாமே இப்போ ரெமிட்டன்லாம் இப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு பிளான் இப்படி தான் ஓகேங்களா. சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது விஷயம் ஓகே. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேண்ணா. அதாவது மார்ச் ஏப்ரலில் லான்ச் பண்ணிருக்காங்க அதை. ஸோ அதேபோல் ஏப்ரலில் எண்ட் ஆகிடும் கண்டிப்பாக. 1 இயரில் முடிச்சிடும். ஏப்ரல் மேல நமக்கு லிஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அந்த ஈவெண்ட், அவங்க ஈவெண்ட்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் லான்ச் வேணும். என்எஃப்டி எல்லாம் கொடுப்பாங்க. என்எஃப்டி வாழ் கூட அதில் இருக்குது இல்லை ஓகேங்களா. ஸோ அதை நான் ஃபியூச்சரில் சொல்லித்தரேன் எப்படின்றது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் ஒரு கிளிக் பண்ணால் வியூ போய் பார்த்துலாம் நீங்கள் என்எஃப்டி அவங்க என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்ட்டு போய் பார்த்துக்கலாம் சரிங்களா. அங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஓப்பன் சி மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஓன் என்எஃப்டி தான் இதெல்லாமே ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி என்எஃப்டி கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஆக்டிவேஷனுக்கு போட்டால் நமக்கு அந்த என்எஃப்டி ஆட் ஆகிடும். ஸோ அது எல்லாமே வேறு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த என்எஃப்டி போய் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஓகேங்களா. போக போக நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த அப்டேட்டில். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த நேம் எடிட் பண்ணுறது சொன்னோம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தா ப்ரொஃபைல் போனீங்கன்னா இந்த இடத்துல வரும் பாருங்கள். ஸோ நீங்கள் சப்போஸ் ரிஜிஸ்டர் பண்ணும்போது தப்பாக பண்ணினோட இங்கே வந்து இங்கே கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது எவ்வளோ நாள் கொடுப்பாங்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு ஒரு அடுத்த அப்டேட் வந்தால் இது பண்ண முடியாத மாதிரி மாற்றிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போவே கூட கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா. ஃப்யூச்சரில் அப்புறம் கொடுக்க முடியாமல் போச்சுன்னா நீங்கள் ஏன் பண்ண எல்லாமே வீணாக போயிடும். ஸோ அதுக்காக தான் சரிங்களா. ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலுமே சரி அதை எடுக்கவே முடியாது, அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்மா நெட்ஒர்க் ப்ரொவைடர்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படித்து பார்க்கணும்னா படித்து பார்த்துங்க. யூஸ்வலாக எல்லாமே கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கண்டென்ட் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்போ லான்ச் பண்ணுவோம் என்ன டீட்டெயில் எல்லாம் இருக்கும். அதில் பெருசாக ஒன்றும் இல்லை, நான் படித்து பார்த்துட்டு. ஸோ இதில் வந்து இவங்களோட டோக்கன் அந்த டோக்கன் ஃபுல் சப்ளை இவ்வளோ கூட கொடுக்கல அவங்க.
அதனால் வந்து இது இது மட்டும் கொடுத்தாங்க க்ளீனாக எப்போ லிஸ்ட் பண்ண போகிறாங்க கொடுத்தாங்க ஏன்னா அது 2023 லிஸ்ட் பண்ண போகிறது சொல்லிட்டாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அந்த தான் இப்போ ரோட் மேப் போட்டிருக்காங்க பட் ஆனால் அவங்க டோட்டல் சப்ளை வந்து கொடுக்கல அதை கொடுத்தா நம்ம ஓரளவுக்கு கணிக்கலாம் இவ்வளோ வரும் அப்படிங்கிற யோசிக்கலாம் பட் அது மட்டும் கொடுக்காமல் இருக்காங்க பார்த்துக்கலாம் அது ஃபியூச்சரில் வரும்போது பார்த்துக்கலாம் ஸோ அப்போ ரொம்ப பேடெல்லாம் வந்துடாது ஒன்றும் டிசென்ட்டான அமௌண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கூட நான் வீடியோ மட்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்